நம்ம smileytrips.com ல சிங்கப்பூர் அண்ட் மலேசியா குரூப் டூர் எவ்ரி வீக் மண்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் smileytrips.com. சோஷியல் மீடியால நிறைய அஜித்தோட அண்ணனா வருவாரு இப்படி அப்படி ஆமா அப்படி சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கு மட்டும் தான் தெரியும், அதுவும் நட்டு வச்சிருந்தேன், யாருக்கும் சொல்லக்கூடாது. சிலது நம்ம மாத்தலாமே, இதை வந்து ஜோக் ஆக்கலாமே, அந்த மாதிரிலாம் ஓடும். அதெல்லாம் நானே அடிக்க வேணாம், இதை மட்டும் சொல்லி திடீர்னு ஒரு கம்பெனி வந்து கூப்பிட்டு மூணே மூணு நாள் சார் வந்துட்டு போங்க, என்னவா வரணும்னா யோகி பாபுக்கு அப்பா சார் அஞ்சு வரேன். இல்லை சார், சீனமிஷிக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியில் சுற்றிட்டு இருந்தா இப்போ அந்த படத்தில் பார்த்துருக்கேன்னு அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ அந்த சீடபி முடிச்சதுக்கு அப்புறம் ஏ சீடபி வந்தவன் அப்படின்னு லைக் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லாம போய் சொல்லுவாங்க, இல்ல பாத்துருந்தாக்கா சொல்லுவாங்க சூப்பர் அப்படிலாம். நாங்களும் சஸ்பென்ஸாவே இருக்கோம். இல்லைன்னா யாருக்கு தெரியும் சார், எத்தியோப்பியால இருந்து கூப்பிடறோம், ஜிம்பாவேல இருந்து கூப்பிடறோம், ஜப்பான்ல இருந்து கூப்பிடறோம், இது இல்லைன்னா இல்லை. ஆமா, ஒரு படம் வந்தாலும் அவரு கூட வந்துட்டா பெருமை சார், சொல்லிடுங்களா வாழ்க்கையில. மாலைமலர் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அறிமுகப்படுத்தவே வேணாம், எல்லாருக்கும் தெரியும், மோகன சுந்தரம் சார் மற்றும் தர்ஷன் சார். இப்போ துணிவு படத்துக்காக அவங்க கூட வந்திருக்கோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துணிவு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ரெண்டு பேரையும் மீட் பண்றதுல சந்தோஷம். எப்படி சார், ஏன்னா வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்தா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வினோத் சார் வந்து இப்படி கூப்பிட்டாரு அப்படி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க? அதே தான், வினோத் சார் கால் தான் பண்ணார். கால் பண்ணார் சார், கூப்பிட்டாரு, சொன்னார். ஆக்சுவலாக அஜித் சாரோட, நான் அஜித் சார் ஃபேனு. ஸோ அஜித் சார் கூட வினோத்தோட டைரக்ஷனில் பெரிய ஒரு வாய்ப்பு நினச்சி சரி சொல்லிட்டோம். உங்களுக்கு எப்படி? ப்ரொடக்ஷன் டீம் வந்து கால் வந்தது, டைரக்டரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணி என்னோடய சீன் லைக் போர்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னார். லைக் எனக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஸோ லைக் ஓகே சார், பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. ஓகே, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அஜித் சார் அப்படின்னும் போது, நம்ம எப்படி கண்டிப்பாக நமக்கு அந்த ஸ்கோப் இருக்குமா? ஏன்னா வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க ரெண்டு சீனில் வந்துட்டு போயிருவீங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தீங்களா, வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததா? எனக்கு ஒன்றும் இல்லை சார், ஏன்னா நான் நடித்தது இல்லை ஏற்கனவே. அது இல்லாமல் அது ஒரு களம் கிடையாது. அஜித் சார் கூட ஒரு சீனில் வந்தாலும் போதும். அதனால் ஓகே சொல்லிடுங்க. ஆமாம், எனக்கு என்னன்னா எனக்கும் ஏகே சாருக்கும் காம்பினேஷன் கிடையாது. ஸோ எந்த ஒரு ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்கும் அதில். ஸோ அந்த போர்ஷனில் ஒரு அந்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு வினோத் சார். அது கேட்டோன்னே ஓகே, ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், ஓகே தான். இல்லை, நிறைய உங்களுடைய இது வந்து லுக் வந்து விட்டதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ண மாதிரி இருந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய அஜித்தோட அண்ணனாக வருவார் இப்படி அப்படி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. மைப்பான் சொல்லி அவங்களே போட்டிருந்தாங்க. இருந்தாலும் அந்த ரோல் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் ஒரு சேனலோட சீனியர் போட்டு, அவ்வளோதான். இதுக்கு மேல அஜித்தோட அவங்களுடைய ஒப்பீனியன் போடுவாங்களா ஃபேன்ஸ் போது, அவங்களோட ஒப்பீனியன் போடுவாங்க ஃபுல்லா அந்த மாதிரி போட்டிருந்தது. உங்களுக்கு என்ன மாதிரியான ரோல் இதுல சொல்லுங்க? அதுதான் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ரோல் தான், அது ஒரு சின்ன போர்ஷன். அதையும் நான் சொல்லிட்டேன்னா என்னோட போர்ஷனுக்குள்ள சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். நீங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்டா இருந்தாலுமே கூட அஜித் சாரை வந்து செட்ல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சீன் சேர்ந்ததா, ஒரு ஃபர்ஸ்ட் மீட் பண்ண சான்சஸ் ஏதாவது கிடைச்சதா உங்களுக்கு? எனக்கும் அஜித் சாருக்கும் காம்பினேஷனே கிடையாது இந்த படத்துல. ஓகே, ஸோ நான் டைரக்டர் சார் கேட்டுவேன் இந்த மாதிரி அஜித் சார் மீட் பண்ண முடியுமான்னு. ஸோ லாஸ்ட் டே ஷூட் அப்போ போய் மீட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்போ போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். கேங்ஸ்டர்ஸ் அவங்க லாஸ்ட் டே ஷூட் எடுத்துட்டு வாங்க, அந்த டைம் தான் நான் போய் மீட் பண்ணேன். ஒரு 15-20 minutes உட்காந்து பேசணும். ஸோ அது ஒரு பயங்கரமான மெமரபிள் மூமெண்ட். ஸோ அந்த பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு மறக்க முடியாத ஒரு டைம் அது. ஏதாவது சொன்னாரா உங்களுக்கு உங்க லைஃப் பத்தி, இல்லை வேற ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா? ஆ, கேட்டாரு, எங்கிருந்து வர, என்ன பண்ற, லைக் ஃபேமிலியில யார் இருக்காங்க, எல்லாம் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் கேட்டுக்கிட்டாரு. நானும் சார் உங்களுக்கு என்ன சார் பிடிக்கும், லைக் உங்க டிராவல் பத்தி சொல்லுங்க, அந்த மாதிரி விஷயங்கள நானும் கேட்டுக்கிட்டேன். அண்ட் சொன்னேன் இந்த மாதிரி ஒரே ஒரு ரெக்ரெட் தான் இருந்தேன், எனக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியலங்கிறது. ஹோப்ஃபுல்லி இன் ஃபியூச்சர் இஃப் சம்திங் ஒர்க்ஸ் அவுட் வில் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு
நிறைய மூமெண்ட்ஸ்ல ஒரு நைஸ் மூமெண்ட் எனக்கு. சூப்பர் சூப்பர். நீங்க நிறைய பட்டிமன்றங்களை பேசி நிறைய இடத்துல பாத்துருக்காங்க, ரொம்பவே அறிமுகமானவங்களுக்கு தான் தமிழ்நாடு மக்களுக்கு. இருந்தாலும் படத்துல வரீங்கன்னும் பொழுது ஏதாவது சொன்னாங்களா உங்க கூட இருக்க பேச்சாளர்கள் ஏதாவது சொன்னாங்களா? யாருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. நான் நடிக்கிறதே தெரியாது, இன்னைக்குதான் அவங்களுக்கெல்லாம் தெரியும். என்னோட வீட்டுக்கு மட்டும் தான் தெரியும், அதுவும் அவன் மிரட்டி வச்சிருந்தான், யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்போ மேடை பேசும்போது நமக்கு தோன்றத நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேசுவோம். இப்ப சினிமான்னும் போது நம்ம முடியல, நான் கூட நினைச்சேன் நம்ம ஏதாவது சேர்க்க முடியுமா, அப்படி கிடையாது. டைரக்டர் என்ன வசனம் எழுதியிருக்காரோ அது மட்டும், டைரக்டர் என்ன மாடுலேஷன்ல கேட்கிறாரோ அது மட்டும். அது புதுசா இருந்தது, ஏன்னா வந்து புதுசா இருந்தது. சிலது நம்ம மாத்தலாமே, இதை வந்து ஜோக் ஆக்கலாமே, அந்த மாதிரிலாம் ஓடும். அதெல்லாம் நானே அடிக்க வேணாம், இதை மட்டும் சொல்லு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அஜித் சார் வந்து படம் நடிக்கும் போது ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? பேச இல்லை இல்லை, எனக்கு அதை வினோத் சாரே அஜித் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவரை நிறைய கூப்பிட்டுருக்காங்க, பட் உன்னை உங்கள் படம்னால இதில் வந்தாரு அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார், பாருங்க சார் நல்லா பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு வாய்ப்பு வந்து வந்து என்ன படம் சொல்ல முடியுங்களா? இல்லைங்க, கூடுவாங்க நான் உடனே வரேன்னு நினைவேன். திடீர்னு ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்டு மூணே மூணு நாள் சார் வந்துட்டு போங்க, என்னவா வரணும்னா யோகி பாபுக்கு அப்பா சார்னாரு, நினச்சி வரேன். இல்லை சார் வரல. அஜித் சாருக்காக ஒத்துக்கிட்டீங்க இந்த படத்தை? ஆமா, ஒரு படம் வந்தாலும் அவரு கூட வந்துட்டா பெருமை சார், சொல்லிடுங்களா வாழ்க்கை ஃபுல்லா. ஓகே சூப்பர். இப்போ வந்து நிறைய உங்களை வந்து ரெண்டு படத்துல கனாலையும் பாத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த இந்த படத்துலயும் பாத்திருக்காங்க. இதுல பண்ணும்போது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கேள்வி எப்படி நான் பதில் சொல்றது தெரியல எனக்கு. இல்லை நிறைய உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், உங்களுக்கும் சின்ன ஃபேன் பேஸாச்சும் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆடியன்ஸ் இதை நம்ம இந்த ரோலை ரிசீவ் பண்ணிப்பாங்களா இல்லை வேற ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சிங்களா? அப்படி இல்லை இல்லை, அப்படி நினைச்சு நினைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் டெலிவிஷன் சிடபிள்யூசிக்குள்ளே போனேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் இது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இதில் நான் ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் இது ஒரு எனக்கு ஒரு ஒரு லெசன் லெசன் சொல்லணும், நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் எடுத்துப்பேன். ஓகே, படம் பார்த்தீங்களா? படம் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சது வினோத் சாரோட படங்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ சதுரங்க வேட்டையாகட்டும், இப்போ வரக்கூடிய நேர்கொண்ட பார்வையாகட்டும், நிறைய படங்களுக்கு ஒரு ஒரு மாடுலேஷனுக்கு ஒரு ஒரு மாதிரி இருந்தது. இது எந்த மாதிரியான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதுதான் தெரியலையே. அவர் படம் நிச்சயமா வித்தியாசமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம், உங்களை மாதிரியே பார்ப்போமே. ஸோ அவரு அவரோட ஸ்டைலே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் தான், நீங்க அவர் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் அந்த அந்த ஸ்டைல இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அது எப்படி அவுட் கம்ங்கிறத நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது பேசிக்கலி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அதுக்கு ஒரு ரீசர்ச் இருக்கு, கன்ஃபார்மா இருக்கும். ரீசர்ச் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாரு. ஸோ எல்லா படத்துக்கும் ஒரு ரீசர்ச் இருந்து தான் பண்ணுவார். ஸோ இதுக்கு எவ்ரி சீன் பை சீன் எல்லா எல்லா விஷயத்துக்கும் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அதை ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ அதனால இப்போ நீங்க வந்ததுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், ஏன்னா கமிட் ஆனதுக்கு அப்புறமும் கூட கேட்டிருப்பாங்க இந்த படத்தில் நடிக்கிறேன்னு தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களே என்ன இந்த மாதிரி படங்கள்? நான் கேட்கல, நான் மறுபடியும் என் பேச்சுலகத்துக்கு வரேன், அங்கே நான் பிஸியாக இருக்கேன். ஓகே, அந்த இது எப்படி இருக்கு? நிறைய பேசுறது வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகுது, உங்களுடைய இதுவெல்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க நீங்க பேசுறதெல்லாம். ஸோ அதெல்லாம் அதுதான் சார் ரீச். ஆக்சுவலாக அது ரீச் தான், மக்கள் எல்லாருக்கும் என்ன தெரியுது. ஒன்று உலகம் முழுக்க எல்லா நாட்டிலும் தான் எனக்கு அழைப்பு வருது பேசுறது. ஓகே, அது இந்த சோசியல் மீடியா பண்ற பெரிய நன்மை. யூடியூப் இல்லைன்னா யாருக்கு தெரியும் சார்? எத்தியோப்பியால இருந்து கூப்பிட்றான், ஜிம்பாவேல இருந்து கூப்பிட்றான், ஜப்பான்ல இருந்து கூப்பிட்றான். இது இல்லைன்னா இல்லை. சிடபிள்யூசியோட ரீச் வந்து ஒரு பயங்கரமா கொண்டாடினாங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்பயும் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறது எப்படி இருக்கு ஃபேன்ஸ் எல்லாம்? ஆமா, சிடபிள்யூசிக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியில சுத்திட்டு இருந்தா இவன் அந்த படத்துல பாத்திருக்கேன்னு அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ அந்த சிடபிள்யூ முடிச்சதுக்கு அப்புறம் ஏ சிடபிள்யூசி வந்தவன் அப்படின்னு லைக் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சதை விட நிறைய பேர் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் என்ன சொல்றது, நிறைய வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால பார்க்கும்போது நிறைய ஃபேமிலியில நமக்கு வந்து அவன் அது சமைச்சிருக்கான், அவன் இதை சமைச்சிருக்கான், அந்த மாதிரி டாபிக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா ஐயோ. ஸோ அந்த மாதிரி விஷயம் பேசும்போதெல்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி தான்.
ஏன்னா டக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிருது, ஒரு பெரிய ரீச் தான் எனக்கு. ஓகே சூப்பர். இப்போ துணிவு படத்தை ஃபேன்ஸ் வந்து, ஃபேன்ஸை தாண்டி நிறைய சினிமா ரசிகர்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அஜித் சார், வினோத் மிகப்பெரிய ஆளுமை. இந்த ரெண்டு ஆளுமைகளும் சேர்த்து மூணாவது பூனி கப்பூர். பார்க்கறதுல தப்பே இல்லை. அஜித் சார் இருக்காங்களா? விஜய் சார் ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு. என்ன கேட்டாலும் படத்தை பற்றிலேருந்து எந்த விஷயங்களும் தெளிவாக சொல்லியிருக்கோம்ல, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க, எதையுமே இது பண்ணாமல் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய ரோல் வந்து இந்த படத்தில் வந்து மிக முக்கியமாக இருக்கும், ஆடியன்ஸ் வந்து அதை நல்லபடியாக ரிசீவ் பண்ணிப்பாங்கன்ட்டு மாலை மலர் சார்பாக வாழ்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.